வணக்கம் மாணவர்களே, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயர் யூனிட் 4 ஃபியூயல்ஸ் அண்ட் கம்போஷன் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அனாலிசிஸ் ஆஃப் கோல். அனாலிசிஸ் ஆஃப் கோல்ல ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தது அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல புதுசாக போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் கோல்ல ப்ராக்சிமேட் அனாலிசிஸ். ஸோ இந்த ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, மாய்ச்சர் கண்டென்ட், வாலட்டல் மேட்டர், ஆஷ் கண்டென்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு கார்பன் அப்படிங்கிற நாலு பேராமீட்டர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த நாலு பேராமீட்டர்ஸ் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்றோம், ஸோ இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஸோ இதனோட வேல்யூஸ்ல இருந்து நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கிறோம், ஸோ அதிலிருந்து நம்ம என்ன வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்சிமேட் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம நாலு டைப், மாய்ச்சர் கண்டென்ட், வாலட்டல் மேட்டர், ஆஷ் கண்டென்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு கார்பன் அப்படிங்கிற நாலு பேராமீட்டர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நாலு பேராமீட்டர்ஸுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான அப்பாரட்டஸ் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையானது, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கோல்ட் சாம்பிள் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கோல்ட் சாம்பிள் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் பேக்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பிள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த சாம்பிள் நம்ம எங்கிருந்து கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு லாரில இருந்தோ அல்லது ஒரு வந்து கண்டெய்னர்ல இருந்து நம்ம சாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட் ஒரே கண்டெய்னர்ல வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் பேக்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு இந்த சாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா, பிளண்ட் பண்றோம். ஸோ பிளண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா சாம்பிளும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்ல கலெக்ட் பண்ண ஒரு லாரி அல்லது ஒரு கண்டெய்னர்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் பேக்ஸ்ல இருக்கிற சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பவுடர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறோம். பவுடர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லணும்னா, பிளண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளண்டிங்கில் இருந்தால் இந்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அனாலிசிஸ்க்கு தேவையான அப்பாரட்டஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிலிக்கா குரூசிபிள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, சிலிக்கா குரூசிபிள் அரௌண்ட் 1500 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர்லையும் விஸ்டாண்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சிலிக்கா குரூசிபிள். ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோம், நமக்கு அக்யூரேட் பேலன்ஸ் ஒரு 4 decimal பேலன்ஸ் ஒன்று தேவைப்படும் வெயிட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்தது ஆஃப்டர் வெயிட் எடுத்த இந்த சிலிக்கா குரூசிபிள் கண்டெய்னிங் சாம்பிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபர்னஸில் வைக்கணும். இந்த ஃபர்னஸில் நம்ம ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்னஸில் நம்ம வச்சு என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இப்போ மாய்ச்சர் கண்டென்ட், வாலட்டல் மேட்டர் அண்ட் ஆஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் மட்டும்தான் வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் சேம் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஸோ சாம்பிளில் வெயிட் எடுக்கிறோம், ஸோ ஹீட் பண்ணுறோம், பட் திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூல் பண்ணிட்டு திரும்ப நம்ம வெயிட் எடுக்கிறோம். பட் ஆனால் அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான், பட் டெம்பரேச்சர் மட்டும்தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னா 110 degrees சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணுவோம், இதை வந்து வாலட்டல் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 950 degrees சென்டிகிரேட் ஹீட் பண்ணுவோம், இதே வந்து ஆஷ் கண்டென்ட் அப்படின்னா 700 degrees சென்டிகிரேட்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஹீட் பண்ணி கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் அண்ட் டைம் ஆஃப் கீப்பிங், ஸோ இது மட்டும்தான் இந்த மெத்தடில் வேரி ஆகும். பட் இதில் நம்ம தேவையான அப்பாரட்டஸ் இந்த மூணு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பேர் என்னென்னா டெசிகேட்டர் அப்படின்னு பேர். ஸோ வாட் இஸ் மீன் பை டெசிகேட்டர் அப்படின்னா, ஸோ எரர் ஃப்ரீ மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டெசிகேட்டர். ஸோ இந்த டெசிகேட்டர் பார்த்தோம்னா க்ளோஸ்டு லீட், ஸோ கண்டெய்னிங் ஃபார் பாட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம், அதாவது அப்சார்பன்ட். என்ன அப்படின்னா, ஸோ மாய்ச்சர் கண்டென்ட் ஏதாவது எரர் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா, அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், அப்சார்ப் பண்ணுறதுக்காக, ஸோ கால்சியம் அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது மாய்ச்சர் வாட்டர் கண்டென்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னு, ஸோ அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வே பண்ணிட்டு ஃபர்னஸில் வச்சு ஹீட் பண்ணும். ஸோ அதை ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு, திரும்ப வெளியில் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, கூல் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டெசிகேட்டில் அரௌண்ட் 70-80 degrees சென்டிகிரேட்ல கூட என்ன பண்ணலாம்னா, ஃபர்னஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் அட்டைன் ஆன பின்னாடி, கூல் ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப வெயிட் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எல்லா மெத்தட்லையுமே பண்ணக்கூடிய காமனான ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாம்பிள் வந்து W1 அப்படிங்கிற எம்டி வெயிட் ஆஃப் த குரூசிபிள் எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கடுத்து W2 சப்ஸ்டன்ஸ் பிளஸ் த குரூசிபிள் வெயிட். ஸோ 1 gram சப்ஸ்டன்ஸ் எடுக்கிற அப்படின்னா W2 அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸோட வெயிட். ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்போ நமக்கு எப்படி வெயிட் கிடைக்கும் அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் W2 - W1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு W அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வெயிட் கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தது இது ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ணும்போது W3 அப்படின்னு ஒரு வெயிட் எடுத்து அப்படின்னா, வெயிட் பண்ணி கூல் பண்ணிட்டு, ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இதுதான் காமனான ப்ரொசீஜர்.
இதுல இருந்து நம்ம எப்படி வந்து சாம்பிள் வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடணும் அப்படிங்கறது ஒன் பை ஒன் பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ் இன்டைரக்டாக நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட், அதாவது வாட்டர் வாட்டர் வேப்பராக இருந்து அது கண்டென்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட். இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் கோல்ட் சாம்பிள் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கோல்ட் சாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் கலெக்ட் பண்ணி பவுடர் பண்ண 1 gram ஆஃப் கோல்ட் சாம்பிள் டேக்கன் இந்த குரூசிபிள், இந்த சிலிக்கா குரூசிபிளில் நம்ம 1 gram வெயிட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வெளியீட்டு எடுத்த பின்னாடி இந்த குரூசிபிளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது, ஸோ ஃபார் ஹீட்டிங் டெம்பரேச்சர் 105 to 110 degrees centigrade நம்ம வந்து ஓவனில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங் டைம் 1 hour. ஸோ 1 hour நல்லா ஹீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஸோ வாட்டர் சாம்பிள் அதாவது கோல்ட் சாம்பிள் கண்டெய்னிங் ஃபார் மாய்ஸ்சர் கண்டென்ட் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து பாயில் ஆகும் அப்படின்னா 100 மேலே பாயில் ஆகும், 110 அப்படின்னா வாட்டர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு வேப்பராக வந்து வெளியில் போயிடும். ஸோ அப்போ வெயிட் லாஸ் அந்த சாம்பிளில் வெயிட் லாஸ் ஆகும், இந்த வெயிட் லாஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 hour ஹீட் பண்ணுறோம், ஸோ ஸ்லோவி வாட்டர் கண்டென்ட் வில் பி என்னாகும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த க்ரூசிபிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவனில் இருந்து வெளியில் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் ஏர் கூலிங் ஸ்லோவாக வந்து டெம்பரேச்சர் அரௌண்ட் ஒரு 60 அந்த டிகிரி டெம்பரேச்சர் வந்தோடனே இது ஸோ கெப்ட் இன் டெசிகேட்டர். ஸோ டெசிகேட்டரில் வச்சு மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சர்வ் ஆகாமல் ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணணும். ஒரு கூல் ஆன பின்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இதோட வெயிட் எடுத்துட்டு தான் நம்ம ஹீட் பண்ணியிருப்போம் அரௌண்ட் 1 gram ஆஃப் சாம்பிள். எகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வெயிட் எடுக்கிறோம், திரும்ப வெயிட் எடுத்து அப்படின்னா, ஸோ அந்த வெயிட்லேருந்து இனிஷியல் வெயிட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் லாஸ் இன் வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சு அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அப்போ நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ லாஸ் இன் வெயிட் டிவைட் பை வெயிட் ஆஃப் கோல்ட் சாம்பிள் டேக்கன் இன்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இது இப்படி இந்த மெத்தடில் தான் நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போது இந்த கலோரிஃபிக் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு குட் கோல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா கலோரிஃபிக் வேல்யூ ஷுட் பி ஹை, பட் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது இது எவாபரேட் ஆகிறதுக்கு உண்டான லேட்டன் ஹீட் எவாபரேஷன் எதுலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா டோட்டல் கலோரிஃபிக் வேல்யூலேருந்து தான் எடுத்துக்கும். அப்போ டோட்டல் கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது கோல்ட் சாம்பிளில் வந்து அது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஆப்டிமா ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்னா இட் ஷுட் பி குட் கோல் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்கேஸ் நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன இதனால் என்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஸோ கலோரிஃபிக் வேல்யூ ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இன்கேஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸில் நம்ம வந்து நம்ம நிறைய வந்து கோல் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நமக்கு வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 1% வந்து கோலில் வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா 1%னா 100 to 1 kilo, 100 kilo to 1 kilo அப்படிங்கிறது அப்போ வாட்டர். அப்போ 1000 kg அப்படின்னா அப்போ என்னாகும் அப்படின்னா 10 kg வாட்டர். இதே ஒரு லோட் நம்ம வந்து கோல்டு வாங்குறோம் அப்படின்னா அப்போ என்ன ஒரு 15 ton அப்படின்னா அப்போ என்னாகும், ஸோ அப்போது 1 ton 10 kilo அப்படின்னா 15 ton 150 kilo வாட்டர் அப்போ நம்ம வேலை கொடுத்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டு நம்ம வாட்டர் வாங்குறோம். ஸோ அப்போ ரேட் வந்து வாட்டர் ரேட்டோட டபுள் த ரேட்டாக அல்லது ட்ரிபிள் த ரேட்டாக வந்து கோல்ட் சாம்பிளோட ரேட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வாட்டர் இன்டெரக்டாக நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறோம். ஸோ அப்போ வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அதுக்கடுத்து வேஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அதை கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டு அப்போ என்ன இருக்கும், காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மணி வேஸ்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது அதுலேருந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த லேட்டன் ஹீட் ஆஃப் கலோரி எவாபரேஷன் ஆகிறதுக்கு உண்டான ஹீட் கண்டென்ட்டை ஸோ டோட்டல் கலோரிஃபிக் வேல்யூலேருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்போ நமக்கு கலோரிஃபிக் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு எக்கனாமிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது இஸ் அன்டிசரபிள், இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இது வந்து அப்போ நமக்கு எக்கனாமிக்காக இருக்காது. அப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ வெரி மினிமம் வெரி லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் கோல்ட் சாம்பிள் இட் ஷுட் பி இது அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெரி குட் கோல் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாலட்டைல் மேட்டர். வாட் இஸ் மீன் பை வாலட்டைல் மேட்டர் அப்படின்னு, ஸோ ஈஸிலி வந்து வாலட்டைல் ஆகக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாலட்டைல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோல் அப்படிங்கிறது நமக்கு வந்து நேச்சுரலாக எப்படி கிடைக்குது அப்படின்னா நேச்சுரலாகவே அண்டர் தி எர்த் சர்ஃபேஸில் நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் நிறைய வாலட்டைல் மேட்டர்ஸ் அப்படி இருக்கு, வாலட்டைல் மேட்டர்ஸ் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது நார்மலாகவே இருக்கு. ஸோ இந்த வாலட்டைல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 1 gram பவுடர்டு கோல்ட் சாம்பிள், எந்த கோல்ட் சாம்பிள் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக மாய்ஸ்சர் கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ண சாம்பிள் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ண கோல்ட் சாம்பிளில் நம்ம இங்கே
வாலட்டல் மேட்டர் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு குருசபிளில் எடுத்துக்கிறோம், 1 கிராம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஹீட்டிங் டெம்பரேச்சர் 950 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் அப்படின்னா மஃபுல் ஃபர்னஸில் அரௌண்ட் 7 மினிட்ஸ் ஹீட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக 7 மினிட்ஸ் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆல் த வாலட்டல் போர்ஷன்ஸ் ஃப்ரம் எஸ்கேப் ஃப்ரம் த கோல்ட் சாம்பிள். அப்போ கோல்ட் சாம்பிளோட வெயிட் வந்து டிகிரிஸ் ஆகும். ஸோ அப்போ எவ்வளோ டிகிரிஸ் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், ஸோ வெயிட் ஆல்ரெடி என்ன எடுத்திருப்போம், எம்டி வெயிட் W1 எடுத்திருப்போம், தென் 1 கிராம் ஆஃப் கோல்ட் சாம்பிள் W2 எடுத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் W3 அப்படிங்கிற வெயிட் லாஸ் ஆஃப் வெயிட் சாம்பிளில் எப்படி எடுக்கிறோம், 950 டிகிரி சென்டிகிரேட் 7 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து டேக்கன் அப் டு ஃபர்னஸ். ஸோ கேப்டின் அவுட் சைடு ஏரில் வச்சு டெம்பரேச்சர் கூல் பண்ணிவிட்டு தென் அரௌண்ட் ஒரு 60-70 டிகிரி சென்டிகிரேட்டில் அகைன் டெம்பர் இதில் டெசிகேட்டில் வச்சு நம்ம கூல் பண்ணுறோம். ஸோ டெசிகேட்டில் வச்சு கூல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டை நம்ம W3 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த W3 வெயிட்லேருந்து W2 மைனஸ் பண்ணோம்னா வெயிட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் வாலட்டல் மேட்டர் ஈக்குவல் டு லாஸ் இன் வெயிட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் கோல்ட் சாம்பிள் டேக்கன் இன்ட்டு 100 அப்படிங்கிற பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் வாலட்டல் மேட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இந்த பர்சன்ட் ஆஃப் வாலட்டல் மேட்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த பர்சன்டேஜிலிருந்து நம்ம இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ சேம் ஆல்மோஸ்ட் சேம் மாய்ச்சர் கண்டென்ட் கேட்டும் அதே மாதிரி தான். இங்கே வாலட்டல் மேட்டர்ஸோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து அன்பர்ன் பேர்ன் ஆகாமலே என்ன ஆகும்னா ஹீட் பண்ணும்போதே என்ன ஆகும் அப்படின்னா வந்து எஸ்கேப் ஆகிடும். எங்கே கோல்ட் சாம்பிள்லேருந்து நமக்கு எஸ்கேப் ஆகிடும். இதனால் நமக்கு கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகம் கிடைக்காது. கலோரிஃபிக் வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா ஸோ வாலட்டல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னாகனா ஈஸியாக வேலட் ஆகும்போது ஹை ஃப்ளேமில் எரியும். அப்போ கார்பன் கண்டென்ட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போது நமக்கு கலோரிஃபிக் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நமக்கு கோல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல் அப்படிங்கிறது ஷுட் பி ஆப்டிமமாக என்னாகனா பேர்ன் ஆகணும். அதாவது நின்று நமக்கு ஸ்லோவாக கலோரிஃபிக் வேல்யூ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், சீக்கிரமாக வந்து பேர்ன் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ இது கலோ வாலட்டைல் மேட்டர்ஸ் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி என்னாகனா அன்பேர்ன்டு கேஸஸாகவே இந்த வாலட்டைல் கேஸ் அப்படிங்கிறது எஸ்கேப் ஆகிடும். நமக்கு கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகம் கிடைக்காது. ஸோ அப்போ மாய்லட்டைல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்கணும். ஸோ வாலட்டல் மேட்டர்ஸும் அதிகம் இருந்துச்சுனாலும் என்ன ஆகும்னா அதேமாதிரி காஸ்ட் ஆஃப் மனி வேஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வேஸ்ட் ஸோ இது எல்லாமே வந்து ஸோ ட்ராபேக் ஆஃப் தி கோல். அப்போது கோல் அப்படிங்கிறது இட் ஷுட் பி வெரி லோ வாலட்டல் மேட்டர் அப்படிங்கிறது தான் கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஒன் ஸோ ஆஷ் கண்டென்ட். ஆஷ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சாம்பல். ஸோ சாம்பல் வந்து எவ்வளோ கண்டென்ட் இதில் வந்து அதாவது நான் கம்பசிட்டபிள் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா இன்ஆர்கானிக் மெட்டீரியல் சிலிக்கா மெட்டீரியல் ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது வந்து கோல்ட் சாம்பிளில் மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சிலிக்கா குருசிபிள் W1 எம்டி வெயிட் எடுத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இது கூட 1 கிராம் ஆஃப் பவுடர் கோல்ட் சாம்பிள். ஸோ இந்த 1 கிராம் அப்படிங்கிறது எந்த சாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வாலட்டல் மேட்டர் அனாலிசிஸ் பண்ண சாம்பிள் நம்ம 1 கிராம் எடுத்துக்கிறோம். 1 கிராம் ஆஃப் பவுடர் கோல்ட் சாம்பிள் டெக்கனட் சிலிக்கா குருசிபிள். ஸோ ஹீட்டிங் டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னா 700 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஹீட்டிங் டைம் ஃபார் 30 மினிட்ஸ்க்கு வச்சு நம்ம மஃபுல் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சாம்பிள் கம்ப்ளீட்லி கம்போஷன் ஆகும். ஸோ கம்போஷன் அப்படின்னா கார்பன் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் வித் ஆக்சிஜன் ஸோ H2O அப்படிங்கிற கம்ப்ளீட் பேர்ன் ஆகும். ஸோ அதில் பேர்ன் ஆன பின்னாடி அன்பேர்ன்டு மெட்டீரியல் அதாவது பேர்ன் ஆகாது இருக்கிற அல்லது பேர்ன் ஆன பின்னாடி கிடைக்கிற அந்த சாம்பிள் ஆஷ் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மவே எடுக்க போகிறோம். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆன பின்னாடி என்ன பண்ணுறோம்னா இந்த சிலிக்கா குருசிபிள் டக்கன் அவுட் ஃப்ரம் த ஃபர்னஸ். ஸோ அதுக்கு அடுத்தது கேப்டன் ஏர் ஃபார் கூலிங் தென் கேப்டன் டெசிகேட்டர். ஸோ டெசிகேட்டரில் வந்து எடுத்தவொடனே டெசிகேட்டரில் வச்சிடக்கூடாது ஹை டெம்பரேச்சரில் ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 டிகிரி சென்டிகிரேடுக்கு வந்து வர வரைக்கும் அவுட் சைடு அட்மாஸ்பியரில் வச்சிருந்துட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா டெசிகேட்டரில் வைக்கணும். வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஏகேன் W3 அப்படிங்கிற வெயிட் எடுக்கிறோம். ஸோ W3 வெயிட் எடுத்து அப்படின்னா ஸோ W3 மைனஸ் W2 போட்டோம் அப்படின்னா ஸோ வெயிட் ஆஃப் ஆஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆஷ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஆஷ் லெஃப்ட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் கோல்ட் சாம்பிள் டேக்கன் இன்ட்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஆஷ் கண்டென்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ஆஷ் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கலோரிஃபிக் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஷ் கண்டென்ட் இன்க்ரீசஸ் த கலோரிஃபிக் வேல்யூ வில் பி டிக்ரீசஸ். ஸோ ஆஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இந்த கோல். கோலில் நமக்கு தேவையில்லாமல் ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஆஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அன்பேர்ன்ட் மெட்டீரியல் இது வந்து பேர்னும் ஆகாது. ஸோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஷ் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆஷோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு
நூறு கிலோவுக்கு, அதாவது 100%க்கு 1% ஆஷ் வருது அப்படின்னா, ஸோ அப்போ 110க்கு 10 கிலோ கேஜி, இப்போ 10 கேஜி ஆஃப் ஆஷ் வந்து ரிட்டைன் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு 15 கேஜி 15 டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 டன்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா 150 கேஜி வந்து நமக்கு ஆஷ் கண்டென்ட் வந்து ரிட்டைன் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்னஸில் இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ கண்டினியூஸாக நம்ம கோல் சாம்பல் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஸோ அப்போ கோல் பேர்ன் ஆக நம்ம கேஷ் கண்டென்ட் அதிகமாச்சு அப்படின்னா, ஸோ அப்போ கலோரிஃபிக் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து ஆஷ் கண்டென்ட் ஆஃப் ஃபர்னஸ்னோட ஹோல் வந்து ஷேப் என்ன ஆகுனா, அப்போ இந்த ஆஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது பிளாக் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா, இந்த ஃப்ளோ ஆஃப் ஏர் அந்த கம்போசிட்டபிள் அப்படிங்கிறது வந்து கம்போஷன் ஆகிற ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த ஃப்ளோ ஆஃப் ஏர் அப்படிங்கிறது அந்த கேப் வந்து ஆஷ் வந்து ஃபில் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகுனா, ஸோ அப்போ ஏர் வந்து ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிற கோல் கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகி பேர்ன் ஆகிற ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ த பேர்னிங் ரேஷியோ வில் பி டிக்ரீசஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆஷ் இன் த ஃபர்னஸ். ஸோ அப்போ ஃபர்னஸ்னோட அப்போ ஃபர்னஸில் ஆஷ் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த ஏர் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் பண்ணுது ஒன்று. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆஷ் கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்ம அப்போ ஆஷை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்னோட ரேட் 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் அப்படின்னா கேஜி, நமக்கு வந்து 100 கேஜிக்கு 1 கேஜி வந்து ஆஷ் கண்டென்ட் ரீட்டைஜ் ஆச்சுன்னா 1% அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம கோலில் வந்து கோல் ரேட்டுக்கு நம்ம ஆஷை வந்து நம்ம ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோம். ஸோ அப்போ இன்டெரக்டாக என்னன்னா, நம்ம அப்போ வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அப்போ ஆஷ் அப்படிங்கிறது வெரி லெஸ்ஸாக இருக்கணும். இன்னொன்று, ஃபர்னஸில் வந்து ஆஷ் கண்டென்ட் வந்து ரீட்டைன் அதிகமாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த இந்த ஃபர்னஸ் அப்படிங்கிறது வந்து 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அப்போது இந்த வீக்கெண்டு 1 வீக்லேயே என்னாகும் அப்படின்னா, ஆஷ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்னஸ் என்னோட ஹோலை வந்து பிளாக் பண்ணிவிடும். சாம்பிள் ஆஷ் வந்து ரீட்டைன் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மெயின்டெனன்ஸில் அன்வான்டாக தேவையில்லாத ஒரு மேன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஆஷ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போது அன்வான்ட் மேன் பவர் அண்ட் அன்வான்ட் அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதை ரிமூவ் பண்ணி திரும்ப அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் டிஸ்போசல், ஸோ இதெல்லாம் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அப்போ ஆஷ் அப்படிங்கிற நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஆஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு கோல் சாம்பிள் எப்படி இருக்குன்னா, வெரி மினிமமாக இருக்கணும். அந்த கோல் தான் என்ன சொல்லணும்னா, குட் குவாலிட்டி ஆஃப் கோல் ப்ரொடியூசிங் ஹை கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ வித்தவுட் கிரியேட்டிங் அன்வான்ட் ட்ரபிள்ஸ் லைக் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அண்ட் வேஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஷ் கண்டென்ட் அண்ட் ரிமூவல் மேன் பவர் அண்ட் அதுக்கு உண்டான மேன் பவருக்கு உண்டான காஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், ஆஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி வெரி லோ, அதுதான் என்ன சொல்லணும்னா, ஹை குவாலிட்டி ஆஃப் கோல் அப்படிங்கிறது. So next one, fixed carbon. So what is meant by fixed carbon? So the fixed carbon அப்படிங்கிறது should be coal எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோர் தன் 90-95% இருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் அ குட் குவாலிட்டி ஆஃப் கோல், இட் ப்ரொடியூசிங் மோர் கலோரிஃபிக் வேல்யூ. கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த ஃபிக்ஸ்டு கார்பன் கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கோல் சாம்பிளில் கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸ்டு கார்பன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, த ஃபிக்ஸ்டு கார்பன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிக்ஸ்டு கார்பன் ஈக்குவல் டு 100 - percentage of moisture plus volatile matter plus ash content. இந்த மூணு பேராமீட்டரை 100 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிக்ஸ்டு கார்பன். ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸ்டு கார்பன் அப்போ 100 - அப்போ மோர் தென் 90 மேலே இருக்கணும்னா, மாய்ஸ்டர் கண்டென்ட் லெஸ் தன் 1%, வாலட்டல் மேட்டர் லெஸ் தன் 1%, ஆஷ் கண்டென்ட் லெஸ் தன் 1%, 0.5, 0.2, 0.1 அந்த மாதிரி. ஸோ ரொம்ப 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 லோவாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அப்போ ஃபிக்ஸ்டு கார்பன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ மோர் தென் 95+ அப்படிங்கிறது இருக்கும், 96, 97, 98, ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ இட் ப்ரொடியூசஸ் மோர் கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ இது என்ன என்ன சொல்லணும்னா, குட் குவாலிட்டி ஆஃப் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாலு மெத்தடோட ஃபார்முலாஸ், மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், மாய்ஸ்சர் கண்டென்ட் லாஸ் இன் வெயிட் டிவைட் பை வெயிட் ஆஃப் கோல் சாம்பிள் டேக்கன் இன்ட் 100. ஸோ அப்போ வாலட்டல் மேட்டர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, லெசர் த வாலட்டல் மேட்டர் பெட்டர் இஸ் த rank of coal அப்படினு சொல்லுவோம். இதனோட percentage volatile matter equal to loss in weight due to the removal of volatile matter divided by weight of coal sample taken into 100. Then ash content, ash content lower the ash content better the quality of coal, so ash percentage equal to weight of ash left divided by weight of coal sample taken into 100. Then fixed carbon, higher the fixed carbon content better is the quality of coal, so fixed carbon percentage equal to 100 - percentage of moisture plus volatile matter plus ash. ஸோ இதுதான் வந்து இந்த நாலு மெத்தடுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் ஸோ அனாலிசிஸ் ஆஃப் கோல் கேட்கும்போது இந்த நாலு பேராமீட்டர்ஸ் மட்டும் எழுதிட்டு இதுக்கு உண்டான சிக்னிஃபிகன்ஸ், இது அனாலிசிஸ் எப்படி பண்ணுறோம், இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த வேல்யூஸ்லேருந்து நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சிக்னிஃபிகன்ஸும் நம்ம எழுதணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பி க்வெஸ்சன்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில்.
ஸோ இது வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எவ்ரி டைம் ரிசீவ் ஆகும். தென் நம்மளோட டெலகிராம் குரூப், இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் சேனலோட டெலகிராம் குரூப் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ இன்ஜினியரிங் அட் த ரேட் ஆஃப் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலில் ரிலீஸ் ஆகிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் அகைன் இந்த டெலகிராம் குரூப்லையும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பும் ஸோ இந்த நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸுமே வந்து லிங்க் இதில் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் அண்ட் உங்களோட ஜூனியர்ஸ். ஸோ இந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 இருந்து ஸோ